ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்வாஸ் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து தீபாவளி ஸ்வீட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது நம்மளோட செகண்ட் ரெசிபி. ஃபஸ்ட் ரெசிபி வந்து ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களாக இருந்தால் நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு காரம் ஐட்டம் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்காக வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து பிகினர்ஸ் வந்து நான் பிகினராக இருக்கிறப்ப நான் நிறைய ஸ்வீட்ஸ் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி ரெசிபி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த கப்பால் 1.5 கப்பு வந்து மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாவும் கோதுமையும் ஆட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த மிக்சி ஜாரில் வந்து 10 பட்டை மிளகாய், கருவேப்பிலை, 8 பூண்டு சேர்த்துருக்கேன். பட்டை மிளகாவை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா பேஸ்ட் ஆகுங்கிறதுக்காக. இதை வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தீங்கன்னா இதை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். அடுத்து வந்து 1/4 ஸ்பூன் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதை ஒரு டீ டைம் ஸ்நாக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பிகினராக இருக்கிறவங்க எந்த ஸ்வீட்டுமே செய்ய தெரிலன்னா இந்த மாதிரி ஸ்வீட் வச்சு கூட நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து நான் உப்பு போடுறேன். அடுத்து வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து சுகர் போடுறேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருந்தால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து சுகர் போடுறேன். நம்மளோட சேனலில் வர அடுத்தடுத்து தீபாவளி ரெசிபிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ்க்காக மட்டுமே ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு ஓமத்தை கையில் வச்சு க்ரஷ் பண்ணி நீங்கள் போடுங்க. குழந்தைக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் ஓமம் நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓமம் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் வந்து நல்லா பிசைய போகிறோம். 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு நல்லா வந்து பிசைஞ்சி வச்சுட்டுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. நான் சப்பாத்தி கட்டைக்கு மேலே வந்து கிளிங் வேப் போட்டிருக்கேன். கிளிங் வேப் போட்டிருக்க காரணம் வந்து நான் அதிகமாக வந்து மாவில் வந்து டஸ்ட் பண்ண மாட்டேங்கிறதுக்காக வந்து நான் கிளிங் வேப் போட்டிருக்கேன். நீங்கள் மாவில் டஸ்ட் பண்ணி போடுறதுக்கு ஓகேனா வந்து நீங்கள் நார்மல் சப்பாத்தி கடையிலே தேய்ச்சிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. சைஸ்லாம் வந்து எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் எப்படி தேய்ச்சாலும் கட் பண்ணி தான் போட போகிறீங்க. அதனால் நீங்கள் எந்த மாதிரி சைஸில் கூட தேய்ச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பி வரும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு கையில் கட் பண்ணுறதுனால என்னால் கரெக்டாக கட் பண்ண முடியல. நான் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுங்கிறத. இதை டைமண்ட் ஷேப்பு இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு என்ன விருப்பமான ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் அவசரம் எல்லாமே கொஞ்சம் இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் வறுக்கிறப்ப வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு பேன் வந்து எண்ணெய் காய வச்சு ஹை ஃப்ளேமில் வந்து காய வச்சுக்கோங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நீங்கள் அதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடுங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. சேர்த்து சேர்த்து போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் வந்து வறுத்து எடுத்து வச்சிட்டேன் எல்லாமே. இப்போ லாஸ்ட்டு ஒன்று தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த ஊற வைக்கிறதுக்கான ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி சூப்பராக ஈஸியான ஸ்நாக் அது. இதை வந்து நீங்கள் தீபாவளி ரெசிபியாகவும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் இந்த ஃபீட்பேக் சொல்லுங்கள். லாஸ்ட் ஃபைனல் எல்லா பீசஸ்மே நம்ம போட்டு எடுத்தாச்சு. நல்லா புரிஞ்சு வரணும். கொஞ்சம் எப்படி ஒரு க்ரன்ச்சியாக இருக்கணும். கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா வந்து சீக்கிரம் வீணாக போயிடும். ஒரு மாதிரி ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு
இதுக்கு மேல உங்களுக்கு இதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு காரம் லைட்டா தெரியணும் அப்படின்னா பெப்பர் நல்லா பவுடர் பண்ணி கூட நீங்க வந்து மேல வந்து போட்டுக்கலாம். இல்ல சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து மசாலா அரைக்கிறப்ப மிளகாய் வேணாம், நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இது நம்மளோட விருப்பம் தான். ஓமம் பதிலாக ஜீரகம் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், பெருங்காயம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான் எப்படி செய்யணுங்கிறதுலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும், நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும், தீபாவளிக்கு ஈஸியான ஒரு ரெசிபியும் நமக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த கலருக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப கருகடிச்சிட வேணாம். அப்படியும் எனக்கு ஒன்று ரெண்டு வந்து கொஞ்சம் கருப்பாயிடுச்சு, கருகடிக்காமல் நல்லா வந்து இந்த கலருக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் வந்து ரெசிபி சூப்பராக இருக்கும். அதே போல் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நம்மளோட செகண்ட் ரெசிபி இதோடு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். மைதா பிஸ்கட் இல்லை கார மைதா பிஸ்கட் கூட வச்சுக்கலாம், நம்மளாக வைக்கிற பேர் தானே எல்லாமே. இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்து ஒரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.